வணக்கம். அறிவியல் எழுதி நிகழ்ச்சி மீது பொதுமக்கள் காட்டி வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மக்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அறிவியல் எழுதி நிகழ்ச்சி ஒரு புது மாதிரியான நிகழ்ச்சி. சோதனைகளை செய்து அதன் மூலம் அறிவியல் கருத்துக்களை நாங்கள் சொல்லி வருகின்றோம். அறிவியல் என்பது ஒரு சிந்தனை முறை, அறிவியல் என்பது ஒரு புதிர் தீர்க்கும் முறை. எனவே அறிவியல் நமது வாழ்க்கை முறையாக மாற வேண்டும் என்ற நோக்கிலே இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நாங்கள் செய்து வருகின்றோம். இப்போ மேகம் உருவாகுது, மழை காலத்துல எல்லாம் மேகம் வருது நிறைய, இப்போ மேகம் இருக்குது. அது இயற்கையாக இருக்கக்கூடிய மேகம். நாங்கள் வந்து பாட்டிலுக்குள்ள மேகத்தை கொண்டு வர போகிறோம். இந்த சோதனைக்கு என்ன பேர்? பாட்டிலுக்குள் மேகம் தான் நம்முடைய டைட்டில். பாட்டிலுக்குள் மேகம் ஏன் இதுக்கு என்ன செய்கிறோம்? இந்த மாதிரி பெரிய பாட்டில், சின்ன பாட்டில் எதை வேணால் வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப குறையாக ஒரு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி போதும், இவ்வளோ போதும். ஊற்றிட்டு நல்லா கை வச்சு நல்லா ரின்ஸ் பண்ணணும். என்ன செய்யணும்? சுற்றி அதில் இதாக எல்லா பக்கத்துலேயும் தண்ணி படுற மாதிரி எல்லாம் குளிக்கணும். குளிக்கிட்டு மீதி இருக்க தண்ணியில் ஊற்றிடுவேன். இப்போ என்ன இருக்குது? உள்ளே அந்த ஈரப்பதம் இருக்கணும், அவ்வளோதான். உள்ளே என்ன இருக்குது? ஈரப்பதம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்க? ஊதுபத்தி இருக்கா? ஊதுபத்தி இருக்கு, இருக்கா? இந்த சோதனை செய்கிறதுக்கு என்னுடைய மாணவர் கோவிந்தன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்ய போகிறோம். இந்த ஒரு புகையை உள்ளே விடணும். ஊதுபத்தி புகை இல்லை தீவிச்சி புகை ஏதாவது இந்த பாட்டில் உள்ள காட்டுங்க. வந்து இந்த தண்ணி கூட எடுத்து கொட்டிக்கோங்க. தண்ணி கொட்டிட்டு இந்த பாருங்க, உள்ளே புகை போகுது, போதா? உள்ளே புகை போக தெரியுதா? தெரியாது, தெரியலையா? தெரியுது. இப்போ போதும், அவ்வளோ புகை போதும். இந்த சைடில் ஓரமாக வச்சுரு. இப்போ தான், இப்போ என்ன பண்ணுங்க? இப்போ கொஞ்ச நேரத்தில் புகையெல்லாம் போயிடும். பாட்டிலுக்குள்ளே புகைக்கு தெரியாது, தெரியாத வந்து அது பாடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுங்க? இதுக்குள்ளே காற்று அடிக்க போகிறோம். இது நமக்கு தேவையானது வந்து இந்த மாதிரி தக்கை. நீ பார்த்துப்பீங்க, முன்னாடி வந்து இந்த ராக்கெட் செய்கிற சோதனையில் காமிச்சோம். இந்த தக்கை, தக்கை இதில் வந்து மூடியில் பொறுத்துங்க. இது பம்ப்பு. நீங்கள் வந்து காலால் அடிக்கிற பம்ப் பார்த்துருப்பீங்க, அதையும் பயன்படுத்திக்கலாம். இது கையால் அடிக்கிறது இல்லை, சரியா? இப்படின்னா பரவாயில்ல. காற்று வருது, சத்தம் வருதா? இப்போ இது உள்ள அடிப்போம் வந்து. நல்லா நல்லா கவனிங்க, நல்லா டைட் பண்ணிவிட்டு காற்றை வெளியே விடாமல் உள்ளே அடிக்கணும். வண்டி நல்லா பலமாக அடிக்கணும். இதை அழுத்தி பார்த்தா தெரியும், கையெல்லாம் வலிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டைட்டாக ஏறும் வந்துட்டு. எவ்வளோ அழுத்தமாக முடியுமோ நல்லா அழுது போகிற. ஆமாம், அழுத்தமே முடியல. பாருங்க, நல்ல ப்ரெஷராக காற்றை அடிச்சுட்டு ஒரு ஸ்டேஜ் வந்தவுடனே நல்லா அழுத்தப்பட்ட நிலையில் அந்த மூடியை, இந்த தக்கை என்ன போகிறேன், திறந்துருங்க. இப்போ திறந்து திடீர்னு அதை வந்து திறக்கும் போது என்னாகன்னு பாருங்க. திறந்துருவோமா? இப்போ பாருங்க, ஆட்டாக அருமையாக வருது பாருங்க. இப்போ உள்ளே பாருங்க, பாட்டிலுக்குள்ளே அப்படியே அந்த மேகம் மூட்டை வெள்ளையாக தெரியும். இப்போ அழைச்சி பார்த்தா கூட அந்த வருது பாருங்க. இப்போ அப்படியே திரும்ப காற்றை அடிக்கும்போது அந்த உள்ளே உருவான அந்த மேகம் அப்படியே கலையும் பாருங்க, கலைஞ்சு ஓடி போவோம். இப்போ எல்லாம் அந்த வெள்ளை மறைந்து வந்து பாருங்க. ஆஹா, அருமை ஆட்டாக இருந்தது. இப்போ வந்து இப்போ பாட்டில் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படி ஊடுருவி தெரியுது பாருங்க, அருமையாக தெரியுது, நல்லா தெரியுது. எங்கே போச்சு அந்த மேகங்கள்லாம்? கலைஞ்சு போச்சு. இப்போ திறந்து பாருங்க, என்ன வந்து பாருங்க. இப்போ திறக்க போகிற பாருங்க, அடி அடி. ஆஹா, அருமை. இதுதான் இதுதான் பாட்டிலுக்குள் மேகம். இப்போ பாட்டிலுக்குள் மேகம் உருவாகாத பார்த்தீங்க, இப்போ தான் நம்ம பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த பாட்டிலுக்குள் மேகம் எப்படி உருவாகுது? நீங்கள் இயற்கையில் நடக்கக்கூடிய உருவாகக்கூடிய மேகத்தையும் பாருங்கள். அதே தத்துவத்தின் அடிப்படையில்லாம் இங்கே நடக்குது வந்து. இங்கே என்ன செஞ்சோம்? முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் புகையை காமிச்சோம். இந்த தண்ணீர் நீர் என்பது ஈரப்பதம். இந்த ஈரப்பதத்தில் இந்த புகை, இந்த கரி கறி பொருள் இருக்கு பாருங்கள், இந்த புகை மூலக்கூறுகள், இந்த கார்பன் மூலக்கூறுகள் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கும். இப்போ வேகமாக உள்ள காற்றை வேகமாக செலுத்த செலுத்த செலுத்த
அதிக அழுத்தத்தில் அந்த புகையெல்லாம் மறைஞ்சிரும். எல்லாம் நிறைஞ்சு உண்மை தெரியாது. நல்ல அழுத்தப்பட்ட நிலையில் இந்த பாட்டிலோட மூடியை டப்புன்னு திறக்கும் போது உடனடியாக எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதாவது விரிவடையுது. பாட்டிலுக்குள்ள இருக்கக்கூடிய அழுத்தம் உடனடியாக விரிவடைவதால் உள்ள குளிர்ச்சி ஏற்படும். உள்ள குளிர்ச்சி ஏற்பட்டவுடன் அந்த நீர் மூலக்கூறுகள் எல்லாம் நீர் ஆவி மூலக்கூறுகளாக மாறும். நீரானது ஆவி நிலைக்கு போகும். திரவ வடிவத்தில் இருந்தது ஆவி நிலைக்கு போன உடனே அந்த மாதிரி வெள்ள வெள்ளையாக தெரியுது. அதற்கு என்ன காரணம்? அந்த குளிர்ந்த வெப்பநிலையினால் நீர் மூலக்கூறுகள் அந்த நீரில் ஒட்டிக்குது. வந்து அது எது மேலே ஒட்டிக்குது? அந்த நீர் மூலக்கூறுகள் அந்த புகை இருந்தது பார்த்தீங்களா, அந்த கார்பன், அதில் அது மேலே போய் ஒட்டிக்குது. அப்போ ஏதாவது ஒரு துகள் இருந்தால் அந்த துகள் மேலே நீர் மூலக்கூறு ஒட்டும் பொழுது இது மாதிரி வெண்மேகங்கள் தெரியும். திரும்ப நீங்கள் வந்து காற்று அடிக்கும் போது எல்லாம் மறைஞ்சு போச்சு. அழுத்தத்தின் காரணமாக திரும்ப வந்து மூலக்கூறுகள் மறைந்து வந்து இதே மாதிரி தான். இதே போன்று நமக்கு மேலே வானத்தில் இயற்கையாக நடக்கக்கூடிய அந்த மேகம் உருவாகுது. இப்படி ஆற்றில், குளத்தில், கடலில் எல்லாம் நீர் இருக்குது. நீரெல்லாம் ஆவியாகி மேலே போகும். இந்த நீர் ஆவி போகக்கூடிய மூலக்கூறுகள் எங்கே போய் ஒட்டுக்கணும்? அங்கே மேகங்களும் தூசிகள்லாம் இருக்கும். அந்த தூசிகளில் போய் இந்த நீர் மூலக்கூறுகள் ஆவியாக இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறு ஒட்டிக்கொள்ளும். திடீரென்று வெப்பநிலை குறையும் பொழுது அந்த நீர் மூலக்கூறுகள் துருங்கி திரும்ப நீராக மாறும். நீராக மாறும் பொழுது தான் எல்லாம் பொத்து பொத்துன்னு மழை பெய்து. இந்த மேகங்கள் உருவாகிறதுக்கான காரணம் ஒரு நியூக்ளியஸ், ஒரு தூசு போன்ற ஒரு ஒரு கரு. அந்த கருவை சுற்றி இந்த நீர் மூலக்கூறுகள் ஒட்டிக்கொள்கின்றன. இது போன்று தான் மேகங்கள் உருவாகின்றது. அதே அடிப்படையில் தான் நம்ம மேகத்தை பாட்டிலுக்குள்ளே உருவாக்கி காட்டணும். ரொம்ப ஒரு சைக்கிளுக்கு காத்தடிக்கிற பம்பு இந்த மாதிரி ஒரு பாட்டில் கொஞ்சம் நீங்கள் புகையை விட்டு அழகாக காமிச்சிடலாம். இந்த பத்திக்கு பதிலாக நீங்கள் ஒரு தீக்குச்சியை காமிச்சிக்கணும். ஒரு ஒரு புகை மூட்டத்தை கொஞ்சமாக காட்டணும். இது ரெண்டும் சேருங்கும் பொழுது உங்களுக்கு அழகான ஒரு மேக கூட்டம் உருவாகுது. மீண்டும் காற்றை அடிக்கும் பொழுது அந்த மேக கூட்டம்லாம் கலைஞ்சு போகுது அழுத்தத்தின் காரணமாக. இப்போ அழுத்தம் விரிவடையும் பொழுது குளிர்ச்சி அடைந்து இந்த குளிர்ச்சியினால் நீர் ஆவியாகி மூலக்கூறுகளாக ஒட்டிக்கொள்வதால் வெள்ளையாக தெரிகிறது, மேகம் ஒன்று தெரிகிறது. இதுதான் இந்த சோதனையுடைய கருத்து. புரிஞ்சுதா உங்களுக்கு? இதே மாதிரி நீங்களும் ஒரு பாட்டிலை வச்சு சைக்கிளினுடைய பம்பு வச்சு அடித்து பார்த்து பாட்டிலுக்குள் மேகத்தை உருவாக்கும். சரியா குழந்தைங்களே, சோதனையெல்லாம் பார்த்தோமா? அடுத்த சோதனைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கோமா? ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அறிவியல் எழுத தொடரும்.